ஜோஹர் மாநில தேர்தலில் 4 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்ட ம.இ.க புக்கிட் பாத்து தொகுதியை தவிர்த்து மற்ற 3 இடங்களை வெற்றி கொண்டிருக்கிறது. இந்த வெற்றியின் மூலம் மக்களின் நம்பிக்கை ம.இ.க வசம் திரும்பியிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக அக்கட்சியின் உதவி தலைவர் டாக்டர் எம். அசோஜன் கூறுகின்றார். அதோடு அபரிமிதமான இந்த நம்பிக்கையானது தொடர்ந்து காக்கப்படுவதோடு மாநில அளவில் இந்தியர்களின் மேம்பாட்டிற்கும் ம.இ.க ஒருமித்த குரல் எழுப்பும் என்றும் உறுதியளித்தார். கட்சியின் 2 பாரம்பரிய தொகுதிகளான தங்காரோ மற்றும் கஹாங்கை தற்காத்துக் கொள்ள போட்டியிட்ட வேட்பாளர்கள் மீண்டும் வெற்றி அடைந்துள்ளனர். 14வது பொது தேர்தலில் 4 தொகுதிகளில் போட்டியிட்ட ம.இ.க கஹாங் மற்றும் தங்காரோ தொகுதிகளில் வெற்றி அடைந்த வேளையில் கம்பேர் மற்றும் ஸ்கூடாய் தொகுதிகளில் தோல்வியை தழுவியது. இம்முறை தொகுதி பங்கீட்டின் வழி பாரம்பரிய தொகுதியோடு கமேலா மற்றும் புக்கிட் பாத்து ஆகிய 2 புதிய இடங்களும் ம.இ.க.வுக்கு வழங்கப்பட்டன. கமேலாவில் மும்முனை போட்டியை எதிர்நோக்கிய மாநில ம.இ.க மகளிர் பிரிவு தலைவி சரஸ்வதி தனது முதல் முயற்சியில் வெற்றி வாகை சூடியிருக்கிறார். வெற்றி பெற்ற 40 சட்டமன்ற தொகுதிகளில் 23 தொகுதிகள் 5 விழுக்காட்டிற்கும் மேலான இந்தியர்களை கொண்ட சட்டமன்ற தொகுதிகளாகும். அந்த அடிப்படையில் தேசிய முன்னணி வெற்றி பெற்ற அனைத்து தொகுதிகளிலும் இந்தியர்களின் பங்களிப்பும் ஒத்துழைப்பும் இன்றியமையாததாக இருந்துள்ளது என்று டாக்டர் அசோஜன் தெரிவித்தார். இந்த வெற்றியின் வழி நிச்சயமாக ஜோஹர் மாநிலம் ஒரு நிலைத்தன்மையான அரசாங்கத்தை வரும் 5 ஆண்டுகளில் நிலைத்து பெறும் என்று நம்பலாம். இந்த நிலைத்தன்மையான அரசாங்கம் மிக முக்கியம். காரணம், ஒரு சுபிட்சமான ஆட்சி, தொந்தரவில்லாத ஆட்சி, சில நல்ல திட்டங்களையும் பொருளாதார, சமூகவியல், கல்வி, மற்றபடி வேலைவாய்ப்புகள் என்று பலதரப்பட்ட சூழ்நிலையில் வந்து ஒரு நிலைத்தன்மையான அரசாங்கம் முக்கியம். இதற்கு அந்த அடிப்படையில் இது அமையும் என்று நாம் திண்ணமாக சொல்லலாம். அதேவேளையில் புக்கிட் பாத்து தொகுதியில் குறைந்த எண்ணிக்கையிலான, அதாவது 137 வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றியானது கை நழுவியுள்ளதாக அவர் கவலை தெரிவித்தார். அது வந்து ஒரு சீனர்கள் அதிகமாக உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் ம.இ.க அதில் போட்டி போட்டு இவ்வளவு மிக குறுகிய பெரும்பான்மையில் வெற்றி பெறாமல் போனது ஒரு வருத்தமாக இருந்தாலும் அங்கு நின்று மிக சிறப்பான முறையில் தன்னை பொறுப்பெடுத்து கொண்டு முயற்சி செய்த அதன் வேட்பாளர் சுப்பையா அவர்களுக்கு நிச்சயமாக வாழ்த்து கூறத்தான் கடமைப்பட்டிருக்கிறோம். தற்போது தமது தரப்புக்கு கிடைத்துள்ள தகவலின்படி புக்கிட் பாத்து தொகுதியில் 600 செல்லா வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது. எனவே சட்ட அடிப்படையில் இவ்விவகாரத்தை அணுக ம.இ.க முயற்சி செய்யும் என்று லேடாங் ம.இ.க தொகுதி தலைவருமான டாக்டர் அசோஜன் தெரிவித்தார். இதனிடையே எதிர்கட்சியை பிரதிநிதித்து ஜோஹர் மாநில தேர்தலில் என்மர் சுயேட்சியாக மூவர் என்று மொத்தம் 11 இந்தியர்கள் போட்டியிட்டிருந்தனர். அவர்களில் திராம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்ட அதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் கோபாலகிருஷ்ணனே அதிகமான வாக்குகள் பெற்ற நபர் ஆவார். 4 முனை போட்டி நிலவிய அத்தொகுதியில் 12,550 வாக்குகள் அவருக்கு கிடைக்க பெற்றன. இருப்பினும் அவர் உட்பட எதிர்க்கட்சியிலும் சுயேட்சையாகவும் போட்டியிட்ட அனைத்து 11 வேட்பாளர்களும் தோல்வியுற்றனர்.